வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக தமிழ்நாட்டில் உள்ள மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மாநிலம் வயநாடு நிலச்சரிவுக்கு பிறகு தற்போது தமிழகத்தில் மலை கிராமங்களில் இருக்கும் மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக மலை பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வந்து கண்காணிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக மலை நாட்களில் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் மலை நாட்களில் கண்காணிப்பு செய்யவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் அதற்கான தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களான, அதாவது தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள திண்டுக்கல், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களை கண்காணிக்க தொடர்ந்து இப்ப தற்போது நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும், குறிப்பாக மழை நேரங்களில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை தொடர்ந்து கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இதற்கான ஆலோசனை கூட்டமும் நடத்தி இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு துறை தெரிவித்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி பகுதிகளான நீலகிரி, கோவையில் தொடர் மழை இருக்கிறது. இதனால் இந்த, அதாவது கிராமப்புறங்களில் மழை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் இதை குறிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தற்போது தமிழக அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழங்கியமைக்கு நன்றி தீபா.